வணக்கம் நண்பர்களே. பொது சிவில் சட்டம் இந்த வார்த்தை தான் வந்துட்டு இப்போ நிறைய நியூஸ்லேயும் வந்துட்டு நிறைய விஷயத்தில் நீங்கள் கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த இதே இருந்து இந்த பேச்சு டாபிக் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருந்த பீரியட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி டாபிக் வந்து இருந்துச்சு. பொது சிவில் சட்டத்தை வந்து இந்தியாவில் அமல்படுத்தணும் அப்படின்னு வந்து அப்போவே அவர் ட்ரை பண்ணியும் முடியாமல் போச்சு. அப்போ ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் வந்துட்டு இந்த பொது சிவில் சட்டத்துக்கான ஒருங்கிணைத்த ஒரு கருத்தை கொண்டு வரலான்னு ரொம்பவே ட்ரை பண்ணி அது முடியாமல் போனதுனால்தான் அம்பேத்கர் இந்த பிரச்சனையினால தான் அம்பேத்கர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனதாகவே கருத்துக்கள் சொல்லப்படுது. இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த சட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடு நடுவில் அப்படியே பேச்சு வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் அதாவது இந்த பேச்சு வந்து ஏன் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி நம்ம பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடி பாரதிய ஜனதாவுடைய மீட்டிங்கில் வந்து பேசும்போது இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி வந்து அவர் பேசியிருக்கார். और सुप्रीम कोर्ट ने बार बार कहा है, सुप्रीम कोर्ट डंडा मारती है, कह रही है कॉमन सिविल कोड लाओ. सिविल சட்டம் வந்தாதான் நாட்டுல வந்துட்டு இந்த பாலினத்தோ அதாவது மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது, அதே போல ஆண்களுக்கு ஒரு சைது பெண்களுக்கு ஒரு தனி சட்டம் அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு அவர் பேசிருக்காரு. ஆக்சுவலா என்ன என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு குடும்பத்துலையும் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அவங்களுக்கு வந்து பொதுவாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொது சிவில் சட்டத்தை நம்ம கொண்டு வர்றது முக்கியம், கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஏன்னா இதை வந்து ஏன் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கிகளை குறிவைக்கிற அரசியல்வாதிகள் வந்துட்டு இந்த பொது சிவில் சட்டம் வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு அவர் அந்த மேடையில் பேசியிருக்கார். இன்னும் அவர் அந்த மீட்டிங்கில் என்ன பேசினார் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமும் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக ரொம்பவே வந்துட்டு வற்புறுத்தின்னு இருக்காங்க, ஆனால் இதை வந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் வந்துட்டு கொண்டு வர விடமாட்டுறாங்க அப்படின்னு அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு. ஓகே, இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ளை அதாவது குற்றவியலுக்கான சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் கொலை பண்ணிங்கனாலும் சரி, இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் கொலை பண்ணிங்களாலும் சரி, டெல்லியில் போய் கொலை பண்ணிங்களாலும் சரி, ஒரே மாதிரியான சட்டம் தான், ஒரே மாதிரி தண்டனை தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரே மாதிரி. ஆனால் சிவில் சட்டத்துக்கு இந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக சிவில் சட்டம்ன்றது எது எது வரும்னு பார்த்திங்கன்னா இந்த திருமணம், சொத்துரிமை, அதுக்கப்புறம் விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த பொது இந்த சிவில் சட்டத்தில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற நாடு, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஃபாலோ அப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பொது சிவில் சட்டம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும், ஒரே மாதிரி விஷயங்களை தான் கொண்டு வரணும். அப்படி வரும்போது அவங்கவுங்களுடைய மதங்களுக்கான கோட்பாடுகள் அதாவது மத ரீதியாக அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ட்டும் பயப்படுறாங்க மதத்தில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்கும் தனித்தனி விஷயங்கள் இருக்கும்ல, அதையெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா தலாக் சொல்லிட்டு விவாகரத்து பெற்றிருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இப்போ சீக்கியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்களுடைய குத்துவாள்னு சொல்லுவாங்களே அதை வந்து அவங்க பாதுகாப்புக்கு எப்போவுமே வந்து அவங்க வச்சுக்கலாம் அந்த கத்தியை. அதே போல் மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தாடி வளர்க்குறது அவங்களுடைய மத ரீதியான கொள்கை. இதுக்கு வந்து அங்கே பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நார்மலாக மற்ற எந்த போலீஸ்க்கும் எந்த மிலிட்ரிக்கும் வந்துட்டு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் தொப்பிக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டர்பன் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மத ரீதியான நம்பிக்கைகளை அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வந்துட்டு எப்படி வேணால் இருக்கலாம், அதாவது இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு தனி சட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு சிவில் சட்டம், அதை வந்து பொதுவாக ஆக்கணும் அப்படின்றதான் இப்போ வந்து பேச்சு போயின்ட்டுருக்கு. அதே போல் இந்த சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் டைம்லேயே வந்துட்டு அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே நம்ம நாட்டுக்கு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் வச்சுக்கோங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி சட்டம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு அதாவது மத ரீதியாக சட்டங்களை வந்து அவங்க ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம வந்து அப்போலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜவஹர்லால் நேரு ட்ரை பண்ணியும் வந்துட்டு இந்த சட்டத்தை புதுசாக பொதுவாக கொண்டு வர முடியல. அதாவது இதில் வந்து சில விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து ஒழிச்சாங்க. ஆக்சுவலாக என்னென்னா உடன்கட்டை ஏறுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் 1956 வந்துட்டு ஜீவனாம்சம் சம்மந்தமான சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. இவ்வளோ தான் வந்துட்டு அவங்களால பண்ண முடிஞ்சது. மற்றபடி ஒவ்வொரு மதத்துலேயும் இருக்கிற நம்பிக்கைகள் அந்த மதத்துக்கான சட்டங்களை வந்துட்டு பொதுவாக கொண்டு வர இன்னும் வந்துட்டு முடியல. ஆனால் பாரதிய ஜனதா இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க இன்னும் ஃபோர்ஸாக வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 1985 நடந்த கேஸில் ஷபானா அவங்களுடைய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் இவங்களுக்கு ஜீவனாம்சம் முதல் கணவர்கிட்ட வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொண்டு வர்றதுக்கு அப்போவே பேச்சுகள் வந்து அடிபட்டுச்சு. அவங்களும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இருந்தாலும் இதை கொண்டு வர முடியல. இப்போ பாரதிய ஜனதா வந்து கண்டிப்பாக இதை கொண்டு வந்தால் தான் முஸ்லீம் பெண்களாகட்டும் இல்லை இந்து பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான உரிமையை வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு இந்த பொது சிவில் சட்டம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கோவாவில் வந்து பொது சிவில் சட்டம் இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. எப்போலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீடம் வந்ததுலேருந்து
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் மட்டும் பொது சிவில் சட்டம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து இன்னும் திருப்பி நாங்கள் வந்து அமல்படுத்த போகிறோம், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து ஒரு குழு அமைச்சும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதில் June 30 வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த குழுவோடைய அறிக்கையை வச்சு அவங்க வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே போல் குஜராத் மாநிலமும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஸ்ஸாம், இவங்க ரெண்டு பேரும் இதை வந்து ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பொது சிவில் சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு உச்சநீதிமன்றம் ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் பாரதிய ஜனதாவும் அதை கொண்டு வரதுக்கு முழு முயற்சியோடு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் மற்ற எதிர்கட்சிகள் அவங்களுடைய வாக்கு வங்கிகளை குறிவச்சு அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காகவே இவங்க வந்துட்டு அந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்த்துட்டு வராங்க. இது மாதிரி இருக்கிறத இப்போ வந்து கரெக்டான இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றிய ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றதை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன, பொது சிவில் சட்டத்தை நம்ம இப்போ கொண்டு வர்றது வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை வந்துட்டு அதை அப்போஸ் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையுடைய ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க, சரிங்களா? அதை வந்துட்டு அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, அது ஓகேவா? இல்லைனா வந்துட்டு இல்லை இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எப்படி வந்து இப்போ ஒரே ரேஷன், ஒரே இந்தியா ஒரே ரேஷன், ஒரே எலெக்ஷன் கொண்டு வரணும், ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி விஷயத்தோடு இந்த பொது சிவில் சட்டத்தையும் சேர்த்து நம்ம இந்தியா ஃபுல்லாகவே பொது சிவில் சட்டம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய பார்வை என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை, சியர்ஸ்.